எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 100க்கான காணொளி. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 100க்கான காணொளி. முதல் கேள்வி: இந்தியாவில் இந்திய தொழில் வளர்ச்சி வங்கி எப்பொழுது தொடங்கப்பட்டது? இந்தியாவில் இந்திய தொழில் வளர்ச்சி வங்கி எப்போது தொடங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை 1965. அடுத்து இரண்டாவது கேள்வி: இந்தியாவில் முதல் தொழிற்கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1948. அடுத்து மூன்றாவது கேள்வி: திறன் மேம்பாட்டிற்கான தேசிய கொள்கையை உருவாக்கிய அமைச்சகம்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம். அடுத்து நான்காவது கேள்வி: கீழ்கண்டவற்றில் அரசியலமைப்பு அடிப்படையிலானவை? இதுக்கு சரியான விடை நான்காவது கேள்விக்கு ஆப்ஷன் பி 1 மற்றும் 5. என்னது? நிதி ஆணையம் மற்றும் தேர்தல் ஆணையம், இவை இரண்டும் அரசியலமைப்பு அடிப்படையிலானவை. அடுத்தது ஐந்தாவது கேள்வி: அந்தமான் நிக்கோபார் தீவுகள் எந்த நீதிமன்ற அதிகார எல்லைக்கு உட்பட்டது? அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் எந்த நீதிமன்ற அதிகார எல்லைக்கு உட்பட்டது? கல்கத்தா உயர் நீதிமன்றம். அடுத்தது முக்கியமான கேள்வி: அடிக்கடி இந்த மாதிரி குழுக்களுக்கான கேள்வி, அதாவது வருடங்கள் அல்லது எதற்கான பரிந்துரை, இந்த மாதிரியான கேள்விகள் யாருடைய குழு என்பதை பற்றி இந்த மாதிரி பொறுத்துக்காக வந்து குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கேள்வி ரிப்பீட்டட் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. பல்வந்தராய் மேத்தா குழு 3 முறை, சந்தானம் குழு நிதி சுதந்திரம், அசோக் மேத்தா குழு 2 முறை, ஜிவிகே ராவ் முறை, வட்டார வளர்ச்சி அலுவலர் முக்கியத்துவம். இது மறுபடியும் எடுக்குங்க: பல்வந்தராய் மேத்தா குழு 3 முறை, சந்தானம் குழு நிதி சுதந்திரம், அசோக் மேத்தா குழு 2 முறை, ஜிவிகே ராவ் குழு வட்டார வளர்ச்சி அலுவலர் முக்கியத்துவம். அடுத்த ஏழாவது கேள்வி: கொடுக்கப்பட்டுள்ள கூற்று காரணத்தில் சரியானது எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கமாகும். அப்போ கூற்று என்னது? ராஜமன்னார் குழு ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் ஆகியவற்றை ஒழிக்க பரிந்துரைத்தது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகியவை மாநில அளவிலான அமைச்சரவை பொறுப்புணர் மற்றும் கூட்டாட்சி கொள்கையை மீறுவதாகும். அடுத்தது எட்டாவது கேள்வி: இந்திய அரசியலமைப்பின்படி கீழ்கண்டவற்றில் எது சரியான இணையும் கிடையாது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி பங்குச்சந்தை பொதுப்பட்டியல் என்பது சரியானது கிடையாது. மீதி 3 பாருங்க: வனங்கள், தபால் துறை சேமிப்பு வங்கி என்பது மத்திய பட்டியல், வனங்கள் என்பது பொதுப்பட்டியல், பொது சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியம் என்பது மாநில பட்டியல். இவை 3 சரியான இணை. அக்பரின் நில வருவாய் திட்டம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி சபதி திட்டம். இந்த மாதிரியான வரலாற்று கேள்விகளையும் ரிப்பீட்டடாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, இதையும் குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. நான் பின்வரும் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயே செப்பரேட்டாக பிரித்து, அதாவது என்னென்னா சயின்ஸ்க்கு எந்த மாதிரி கொஸ்டின், அதேமாதிரி சோசியல் சயின்ஸில் வரலாறுக்கு எந்த மாதிரி, அதேமாதிரி குடிமையில் அந்த மாதிரி, புவியியல் அந்த மாதிரி கேள்விகளை வந்து பிரித்து நான் வந்து உங்களுக்கு வந்து காணொலியில் தொகுத்து வழங்கலான்னு இருக்கிறேன். தற்போது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் பொதுவாக வந்து கொடுத்துட்ருக்கிறேன் பழைய கொஸ்டின் பேப்பர்லேருந்து. அடுத்தது பத்தாவது கேள்வி: என்எஸ்சி என்பது தேசிய புள்ளியியல் குழு, நேஷனல்
ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன் நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன் அடுத்தது 11வது கேள்வி இந்தியாவில் உள்ள புத்த பல்கலைக்கழகங்களில் கடைசியாக தோற்றுவிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் இந்தியாவில் உள்ள புத்த பல்கலைக்கழகங்களில் கடைசியாக தோற்றுவிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் விக்ரமசிலா விக்ரமசிலா பல்கலைக்கழகம் அடுத்தது 12வது கேள்வி எந்த உடல் உறுப்பின் வளர்ச்சிக்கு தைராய்டு ஹார்மோன் தேவைப்படுகிறது எந்த உடல் உறுப்பின் வளர்ச்சிக்கு தைராய்டு ஹார்மோன் தேவைப்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் சி மூளை அடுத்தது 13வது கேள்வி டிஎன்ஏ இரட்டித்தலின் போது ஒகசாகி துண்டுகளை பின்னடைவு இலையுடன் இணைக்கும் நொதி டிஎன்ஏ இரட்டித்தலின் போது ஒகசாகி துண்டுகளை பின்னடைவு இலையுடன் இணைக்கும் நொதி இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ டிஎன்ஏ லிகேஸ் டிஎன்ஏ லிகேஸ் அடுத்து 14வது கேள்வி ரெட் டேட்டா புத்தகத்தில் உள்ள விவரங்கள் ரெட் டேட்டா புத்தகத்தில் உள்ள விவரங்கள் இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி அழியும் நிலையில் உள்ள அபாயகரமான நிலை உயிரினங்கள் அடுத்து 15வது கேள்வி தேயிலையானது கொதிக்கும் நீரில் அதிக நேரம் வைத்திருந்தால் கசப்பு தன்மையை பெற காரணம் தேயிலையானது கொதிக்கும் நீரில் அதிக நேரம் வைத்திருந்தால் கசப்புத்தன்மை பெற காரணம் இதுக்கு சரியான விடை அதாவது டேனின் வெந்நீரில் கரைவதால் அடுத்தது 16வது கேள்வி புரதங்களை நீராட்பகுக்கும் போது கிடைப்பது புரதங்களை நீராட்பகுக்கும் போது கிடைப்பது இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆல்பா அமினோமிலம் மட்டும் அடுத்து 17வது கேள்வி நியூக்ளிக் அமிலங்கள் என்ற அதிக மூலக்கூறு எடை கொண்ட பலபடியில் உள்ளவை நியூக்ளிக் அமிலங்கள் என்ற அதிக மூலக்கூறு எடை கொண்ட பலபடியில் உள்ளவை இதுக்கு சரியான விடை 17வது கேள்விக்கு ஆப்ஷன் டி பாஸ்பேட் தொகுதி அதனுடன் பெண்டோஸ் சர்க்கரை அதனுடன் பல்லின வளைய காரம் அடுத்தது 18வது கேள்வி இந்திய கடலோர காவல்படை எந்த கடல் பிராந்தியத்தில் எண்ணெய் மாசுபடுதலை தடுக்க சுத்தமான கடல் 2017 என்ற பயிற்சியை செய்தது இது சரியான விடை 18வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ அந்தமான் நிக்கோபார் அடுத்தது 2017 ஆண்டில் ஐக்கிய ராஜ்யம் அதாவது யுனைடெட் கிங்டத்தின் அதாவது இங்கிலாந்தின் பிரதமர் யார் இதுக்கு சரியான விடை தெரசா மே தற்போது யாரு போரிஸ் ஜான்சன் இப்ப 2020னா இப்ப யாரு போரிஸ் ஜான்சன் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்து அடிக்கடி வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு அதாவது கிட்டத்தட்ட 200 நாடுகள் வந்து ரொம்ப பிரபலமான நாடுகள் அப்ப எல்லா நாடுகளுடைய பிரதமர் யாரு குடியரசுத் தலைவர் யாரு அந்த நாட்டு இராணுவ அமைச்சர் யாரு அந்த நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் யாரு அந்த நாட்டு முக்கிய தலைவர்கள் பேரை வந்து நான் வச்சுக்கணும் அதே மாதிரி அந்த நாட்டின் தலைநகர் அந்த நாட்டில் முக்கியமான பகுதி என்ன முக்கியமான ஆறுகள் முக்கிய நீர்வீழ்ச்சிகள் அதே மாதிரி புராதன சின்னங்கள் இந்த மாதிரியான கேள்விகள் வந்து இந்த மாதிரியான குறிப்புகளை வந்து கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும் அதே மாதிரி தேசிய சின்னங்கள் தேசிய கொடி இதெல்லாம் நான் வச்சுக்கணும் எந்த மாதிரியான கேள்வி வேணாலும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால எல்லா விதமான எந்த மாதிரியான கேள்வி கேட்டாலும் அதுக்கு வந்து சரியான பதில் எழுத நாம தயாரா இருக்கணும் அடுத்த 20வது கேள்வி மனித உடலில் வலுவான தசை எங்குள்ளது மனித உடலில் வலுவான தசை தாடை ஆப்ஷன் ஏ அடுத்து 21வது கேள்வி அகில தொடர்பாட்டை யுஎஸ்பி எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1996 22வது கேள்வி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதல் முறையாக எப்பொழுது தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார்
திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதல் முறையாக எப்பொழுது தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார்? இதுக்கு சரியான விடை 22வது கேள்விக்கு ஆப்ஷன் பி 21 செப்டம்பர் 2001. 21 செப்டம்பர் 2001. அடுத்து 23வது கேள்வி. புத்த கயாவில் உள்ள மகோபோதி ஆலயம் அமைந்துள்ள மாநிலம் புத்த கயாவில் உள்ள மகோபோதி ஆலயம் அமைந்துள்ள மாநிலம் எது? இதுக்கு சரியான விடை பீகார். பீகார் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 24வது கேள்வி. பாம்பே தற்போது வந்து மும்பை, அதாவது மும்பையிலிருந்து முதல் செய்தித்தாள் வெளிவந்த ஆண்டு? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி 1789. இந்த காணொலி கடைசி கேள்வி. தாவரங்களில் சேமிக்கப்படக்கூடிய, அதாவது தாவரங்களில் சேமிக்கப்படக்கூடிய கார்போஹைட்ரேட்டாகவும் உணவில் ஆற்றலின் முதன்மை ஆதாரமாகவும் விளங்குவது எது? இதுக்கு சரியான விடை ஸ்டார்ச். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியை நாம் பார்த்தது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 100க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல, அதாவது தினசரி நடப்பு நிகழ்வு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸும் அப்லோட் பண்ணிட்டு வரோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லா, அதாவது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 100 காணொலி வந்து தொகுத்து வழங்கியிருக்கிறோம். ஒவ்வொரு காணொலிக்கும் 25 வினாக்கள் வீதம். இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2500 கொஸ்டின் வந்து நாம் வந்து தொகுத்து வழங்கியிருக்கிறோம். சில கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக இருக்கலாம், சில கொஸ்டின் வந்து முக்கியமான கேள்விகள், சில கொஸ்டின் அரசியல் அமைப்பு கொஸ்டின், சில கேள்விகள் வந்து வரலாறு கேள்விகளாக இருக்கலாம், சில கேள்விகள் வந்து கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரியான கேள்விகள் வந்து பழைய வினாத்தாளிலிருந்து எடுத்து தொகுத்து வழங்கியிருக்கிறோம். கிட்டத்தட்ட வந்து 2500 கேள்விகளுக்கு விடைகளும் வந்து தொகுத்து வழங்கியிருக்கிறோம். அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பயன்பெறுங்க. இதுவரைக்கும் நம்ம காணொலியில், அதாவது இந்த காணொலியில் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 100க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.